Family, good morning to all. We have பார்த்துட்டு previous year question paper பார்க்கறோம். Set number 13 ல பொது தமிழ் ஃபுல்லா முடிச்சிட்டோம். இப்போ ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் பார்க்க போறோம். பொது அறிவு பத்தி first question, Sir Stafford Cripps represented the war cabinet of Sir Stafford Cripps dash கட்சியின் போது அமைச்சரவையின் பிரதிநிதியாக இருந்தார் அப்படினு கேக்குறாங்க. அப்ப வந்து என்ன கட்சி இருந்துச்சுனா தொழிலாளர் கட்சி இருந்தப்போ தான் அந்த கிரிப்ஸ் குழு வந்தாங்க இல்லையா? அப்ப லேபர் பார்ட்டி தொழிலாளர் கட்சி இருந்தப்போ தான் இது பண்ணாங்க. ஆப்ஷன் ஏ. இது வந்து 10th standard INM ல இருக்கு. Who among the following brought out the weekly newspaper Al Hilal? பின் வருபவர்களில் யார் அல் ஹிலால் என்னும் வார பத்திரிகையை வெளியிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத் இருக்கார் இல்லையா, அவர் தான் அல் ஹிலால் அப்படிங்கிற வார இதில் வெளியிட்டார். ஆப்ஷன் ஏ. ஸ்திரீ புருஷ் துலனா வாஸ் ரிட்டன் அண்ட் பப்ளிஷ்ட் பை. ஸ்திரீ புருஷ் துலானா என்கிற புத்தகத்தை எழுதி வெளியிட்டவர் யாருன்னா தாராபாய் ஷிண்டே. இதெல்லாம் புக்கில் இல்லை, டிகிரி ஸ்டாண்டர்டுங்கிறதுனால ஸ்கூல் புக்கில் இல்லாதது தான். ஆப்ஷன் டி, தாராபாய் ஷிண்டே. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின் வருவனவற்றுள் எது பொருத்தமற்றதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரிப்ஸ் மிஷன், கிரிப்ஸ் குழு பார்த்திங்கன்னா 1942 கரெக்ட். பாகிஸ்தான் ரெசல்யூஷன், பாகிஸ்தான் தீர்மானம் 1940, அதுவும் கரெக்ட். காந்தி இர்வின் இம்பேக்ட், காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. நேரு அறிக்கை, நேரு ரிப்போர்ட் வந்து 1946 கிடையாது, அது மட்டும்தான் தப்பு. ஆப்ஷன் டி. When did the British Parliament enact the Indian Independence Act? பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்போது இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 1947 இயற்றிடுவாங்க. ஆனால் நமக்கு சுதந்திரம் கொடுத்தது ஆகஸ்ட் மாதம்தான், அடுத்த மாதம்தான் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் சி. Who launched the Independent Labour Party in 1936? 1936 சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் யாருன்னா B.R. அம்பேத்கர். இது தமிழ் புக்கில் கூட இருக்குது. ஆப்ஷன் சி. ஆத்மிய சபா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை. ஆத்மிய சபாவை தொடங்கியவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து தொடங்கியிருந்தாங்க. ஆப்ஷன் பி. அட் ஃபர்ஸ்ட் ஹூ டிரான்ஸ்லேட்டட் எ ஃபியூ பார்ட்ஸ் ஆஃப் திருக்குறள் இன் இங்கிலீஷ்? திருக்குறளின் சில பகுதிகளில் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க துணிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெத்தனியல் எட்வர்ட் கிண்டர்ஸ்லி அப்படிங்கிறவங்க தான். ஃபஸ்ட்டு இவங்க தான் இது பண்ண ஆரம்பித்தாங்க. ஆப்ஷன் டி. தி வேர்ட் பரிவாதனி இன் குடிமியான்மலை இன்ஸ்கிரிப்ஷன் டினோட்ஸ். குடிமியான்மலை கல்வெட்டில் காணப்படும் பரிவாதினி என்ற சொல் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிவாதினி அப்படின்னா வீணை அப்படிங்கிறத குறிப்பிடுறது தான். ஆப்ஷன் சி. Which one was not included in the forehead ornaments of the woman during the Sangam period? கீழ்கண்டவற்றில் சங்ககால பெண்கள் நெற்றியில் அணியும் நகைகளில் அடங்காதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயந்தகம், புல்லகம், மகர பகுவை, இது எல்லாமே சங்க காலத்தில் வந்து அணிஞ்சாங்க தான். முத்தாரை அப்படின்னு சொல்கிறத வந்து சங்ககால பெண்கள் தலையில் அணியலை. அப்போது ஆப்ஷன் டி. In which major rock edicts of Ashoka the reference about the kings of Cheras, Cholas and Pandyas are mentioned? அசோகரின் எந்த முக்கிய பாறை ஆணையில் சேர, சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களை பற்றிய குறிப்பு இடம்பெற்றிருக்குதுன்னா 13வது பாறை தாணைன்னு சொல்லுவாங்க. 13th ராக் எடிக்டில் தான் இருக்குது. இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்லேயே இருக்குது. ஆப்ஷன் ஏ. Dash inscriptions of the Chola mention about the administration of in a village. எந்த கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாக முறையை பற்றி குறிப்பிடுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு தான். இதை பற்றி நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஆப்ஷன் ஏ. தி வேர்ட் யவன பிரியா டினோட்ஸ். யவன பிரியா என்ற சொல் டேஸை குறிக்கிறது அப்படின்னா பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிளகு. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின், ஆல்ரெடி பார்த்தோம் தான். யவனம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இதை, மிளகு. ஆப்ஷன் ஏ. படையாட்சியார் வேறு கிளாஸ் ஆஃப். படையாட்சியார் டேஷ் வகுப்பினர் ஆவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போராளிகளை தான் படையாட்சியார்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி. மேட்ச் தி ஃபாலோயிங் லேண்ட் டிவிஷன் வித் அனிமல்ஸ். நிலப்பகுதிகளை அதோட தொடர்புடைய விலங்குடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி, குறிஞ்சி பார்த்திங்கன்னா புலி சரிங்களா, டைகர். பாலை பாலை பார்த்திங்கன்னா ஜாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய நரி, முல்லை முல்லைனாலே உங்களுக்கு ஆயர் தானே, அப்போது வந்து ஷிப் ஆடுன்னு வந்துடும். மருதம் மருதம் பார்த்திங்கன்னா பஃபலோ எருமையும் வரணும். 3412 ஆப்ஷன் சி. இதெல்லாம் பொருள் இலக்கணம்ல அது பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. Where did the oldest microlithic relics find in தமிழ்நாடு? தமிழகத்தில் எங்கு காலத்தான் முந்தைய நுண் கற்கால நினைவு சின்னங்கள் கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண் கற்கால நினைவு சின்னங்கள் கிடைச்ச இடம் தூத்துக்குடி தான், ஆப்ஷன் டி. இது எல்லாமே பேக் இப்போ பார்த்தா நம்ம 16 கொஸ்டினுமே உங்களுக்கு மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்ஐ பேஸ் பண்ணி தான் இருக்குது, தமிழ் அந்த எயித்து யூனிட்டை பேஸ் பண்ணியிருக்கு. Which of the following was not a leader of a முல்லை land? கீழ் கண்டவற்றில் முல்லை நில தலைவன் அல்லாதவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணல், தோன்றல், நாடான் இவங்க எல்லாமே முல்லை நிலம் சேர்ந்தவங்க தான். ஆனால் வேற்பன் அப்படிங்கிறவங்க முல்லை நிலத்தை சேர்ந்த தலைவர் கிடையாது, ஆப்ஷன் டி. The six stages of hero stone worships were mentioned in which literature? நடுக்கல் வழிபாட்டின் 6 படிநிலைகளை குறிக்கிடும் நூல் எதுனா தொல்காப்பியம் இருக்கு இல்லையா, பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் தான் சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் டி. அல்விளை பிரிமான இசைவு திட்டு மீன்ஸ் அல்விளை பிரமாண இசைவு திட்டு என்பது என்னென்னா அடிமை விற்பனை விலை ஆவணத்தை தான் இப்படி சொல்லுவாங்க, அல்விளை அப்படின்னு சொல்லுவாங்க. சேல்ஸ் டாக்குமெண்ட் ஆஃப் தி ஸ்லேவ்ஸ்னு இருக்கும், ஆப்ஷன் டி. The existence of barter system during Sangam period is mentioned in சங்க காலத்தில் பண்டமாற்று முறை இறந்தது என்பதை எதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா குறுந்தொகை நூலில் தான் பண்டமாற்று முறையை பற்றி சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் ஏ. Who established the earliest பிரம்மோதயாஸ் இன் தொண்டை மண்டலம்? ஆரம்பகால பிரம்ம தேயங்களை தொண்டை மண்டலத்தில் ஏற்படுத்தியவர் யாருன்னா முதலாம் நந்திவர்மன். நந்திவர்மன் ஃபஸ்ட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் தொண்டை மண்டலத்தில் பிரம்ம தேயங்களை கொண்டு வந்தது, ஆப்ஷன் ஏ. Which of the following was considered as the foremost virtue of Indian women? பின் வருவனவற்றுள் தமிழ் பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான நற்பண்புகளாக கருதப்படுவது எதுனா சாஸ்டிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கற்பு தான், ஆப்ஷன் சி. தி டேர்ம் ஹியூமன் ரிசோர்ஸ் ரெஃபர் டு மனிதவளம் என்ற சொல் குறிப்பிடுவது என்னென்னா கலெக்டிவ் எபிலிட்டி ஆஃப் பீப்புள், அதாவது ஒட்டுமொத்த மக்களோட திறமையை தான் மனிதவளம் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறோம். Dash is not an industrial development agency. இது ஒரு தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிட்கோ, சிட்கோ, சிப்காட் இது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தான். எம்பெக்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, எம்இபிஜி அது வந்து கிடையாது, அப்போ ஆப்ஷன் சி. மேட்ச் கரெக்ட்லி தி எக்ஸ்பெண்டிச்சர் வித் தர் கரஸ்பாண்டிங் ஐட்டம்ஸ் செலவினங்களை அவற்றின் தொடர்புடைய பொருட்களுடன் சரியாக பொருத்தவும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா மூலதன செலவுன்னு சொல்லுவாங்க. மூலதனம் அப்படின்னா எதுக்கு சொல்லுவாங்க, பிரிட்ஜஸ்க்கும் ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் கொடுக்குறாங்க இல்லையா, பாலங்கள் மற்றும் மருத்துவமனை கட்டுமானத்துக்கு யூஸ் பண்ணுறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது வருவாய்க்கான செலவுனா சேலரிஸ், பென்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் வட்டி. செக்டாரல் எக்ஸ்பெண்டிச்சர் துறை சார்ந்த செலவு. துறைனா இப்போ போக்குவரத்து துறை, ஆற்றல் துறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போது எனர்ஜி அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஆற்றல் மற்றும் போக்குவரத்து வளர்ச்சி. டிஃபர்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஒத்திவைக்கப்பட்ட செலவு, அதாவது அட்வான்ஸ் பேமெண்ட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான முன்கூட்டியே பணம் செலுத்துதல் அப்படின்னு வரணும், அப்போ 2314ன்னு வரணும், ஆப்ஷன் பி. Which district of Tamil Nadu has not yet been bifurcated? தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் இன்னும் இரண்டாக பிரிக்கப்படவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி என்ன அவங்க பிரிக்கவே இல்லை, அப்போது ஆப்ஷன் சி. Expand for TNUHP. TNUHPயின் விரிவாக்கம் என்னென்னா தமிழ்நாடு யூனியன் அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட், அதை தான் TNUHPன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட், ஆப்ஷன் ஏ. Who established the Tamil Arasu Party in the year 1947 for the welfare of Tamil people? 1947ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் நலன் சார்ந்த தமிழரசு கட்சியை தொடங்கியவர் யாருன்னா மாப்போ சிவஞானம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் தொடங்கினாங்க, ஆப்ஷன் ஏ. இவரை பற்றி நம்ம தமிழ் புக்கில் படிச்சிருப்போம். தமிழ்நாடு உமன் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி இயர் தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1989 ஆப்ஷன் டி. மேட்ச் தி ஃபாலோவிங் கீழ்கண்டவற்றை பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கமிஷன் எந்தெந்த இயர் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். 1953 பார்த்தீங்கன்னா காலேட்கர் கமிஷன் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த பிசிக்காக கொண்டு வந்தது. அடுத்து 1979 பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷன் வந்துருந்துச்சு, அதுவும் பிசி தான். அப்புறம் 1976 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில்ஸ் ரைட் ஆக்ட்னு சொல்லக்கூடிய சிவில் உரிமைகளுக்கான பாதுகாப்பு சட்டம் வந்துச்சு. 1992 நேஷ்னல் பேக்வர்ட் கிளாஸ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதாவது தேசிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான நிதி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் வந்தது. அப்போ 2143ன்னு வரணும், ஆப்ஷன் சி. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் அலோகேட்டட் சிம்பிள் பை, அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவது யாருன்னா தி எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம், ஆப்ஷன் பி வரும். இதை பற்றி 9th standard புக்கில் படிச்சிருக்கோம். ஹூ ஆக்ட் தி சேர்மன் ஆஃப் தி தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன், தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவராக செயல்படுவார். திட்டக்குழு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வந்து முதலமைச்சர் தான். அப்போ முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர்னு வரணும், ஆப்ஷன் டி. சம் பற்றி நம்ம தனியாக வீடியோவில் பார்க்கலாம். தி ஐடியல் லெவல் ஆஃப் ஃபாஸ்டிங் சுகர் இஸ், உண்ணா நிலையில் இரத்தத்தின் சர்க்கரை அளவு எவ்வளவு இருத்தல் வேண்டும் அப்படின்னா 110 mg/dl கீழே தான் இருக்கணும். சரிங்களா, 110 கீழே இருக்கணும், ஆப்ஷன் ஏ. அடுத்து சம்மு. In a certain code language if bread is called butter, butter is called milk, milk is called shirt. ஆக்சுவலாக இதுவும் சம்மு, இது தனியாக நம்ம வீடியோவாக பார்க்கலாம். இதில் நிறைய ரீசனிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Article 51A(h) has stated, சட்டப்பிரிவு 51A(h) வகுத்துரைப்பது. 51A(h) ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதில் ஹச் கேட்டிருக்காங்க. எய்த்தாக கேட்டிருக்காங்க. எய்த் என்னென்னா to develop the scientific temper, humanism and the spirit of inquiry and reform, அறிவியலார்ந்த உளப்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தம், ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல்னு வரணும், ஆப்ஷன் பி. Which ஹாலோ கார்பன் ஹேஸ் லாங் அட்மாஸ்பெரிக் லைஃப் டைம், எந்த ஹாலோ கார்பன் வகைகளுக்கு வளிமண்டல ஆயுட்காலம் அதிகம்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பனுக்கு தான் வளிமண்டலம் இது வந்து அதிகமாக இருக்கும். அப்போது ஆப்ஷன் ஏ. Memorization of information based on repetition is called, திரும்ப திரும்ப தகவலை மனதில் பதிய வைப்பது டேஷ் என்று அழைக்கப்படுது அப்படின்னா மனப்பாடம் செய்து கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரூட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ஷன் பி. தி ஜீனோடைபிக் ரேஷியோ ஃபார் மோனோஹைப்ரிட் கிராஸஸ், ஒரு பண்பு கலப்பின் ஜீனியாக்கிய விகிதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2:1. இதெல்லாம் 10th standard சயின்ஸில் டீட்டெயிலாக இருக்குது. கேம் மேக்சின் இஸ் அ ட்ரேட் நேம் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோவிங், கேம் மேக்சின் என்பது கீழ்காண்பனவற்றுள் எந்த வணிக பெயர்னு பார்த்தீங்கன்னா பென்சின் ஹெக்ஸா குளோரைடு இருக்கு இல்லையா, பென்சின் ஹெக்ஸா குளோரைடோட ஒரு ட்ரேட் நேம் தான் இந்த கேம் மேக்சின்னு சொல்கிறது, ஆப்ஷன் ஏ. கேட்மிஃபோன் இஸ் அ மிக்சர் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோவிங், கேட்மிஃபோன் என்பது கீழே உள்ள எவற்றின் கலவை அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா கேட்மியம் சல்ஃபேட்டையும் பேரியம் சல்ஃபேட்டையும் இது பண்ணால் தான் கேட்மிஃபோன் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது ஆப்ஷன் ஏல தான் 1 and 2 இருக்குது. தி பவர் ஆஃப் லென்ஸஸ் மெஷர்டு இன், லென்ஸின் திறனை டேஷால் அளக்கலாம் அப்படின்னா டயாப்டர் மூலயமா அளக்கலாம். இது பற்றி நம்ம வந்து உங்களுக்கு சயின்ஸில் இருக்குது, 9th 10th இந்த மாதிரி இருக்குது. பவர் ஆஃப் லென்ஸை பற்றி லைட் லெசனில் இருக்குது, ஆப்ஷன் ஏ. ரேப்பிட் கொலாப்சிங் ஆஃப் மாசிவ் ஸ்டார் ஆர் ஜெனரேட்டிங் வெரி ஹை ஹீட் தென் தி வைடஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் இஸ் கால்ட், எடை அதிகமான நட்சத்திரங்கள் விரைவாக மோதும்போது அதிக வெப்பத்தையும் பெரிய வெடிப்பையும் உருவாக்குவதை டேஷ் என்று அழைக்கலாம்னா சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன்னு சொல்லுவாங்க, சூப்பர் நோவா வெடிப்புன்னு அதுக்கு அர்த்தம், ஆப்ஷன் டி. Which telescope captured a magnetic field image around the black hole in M87 galaxy? எந்த தொலைநோக்கி M89 விண்மீன் மண்டலத்தில் உள்ள கருந்துளையை சுற்றி உள்ள காந்த புலத்தை படம் பிடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ஹாரிசான் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழ்வு அடிவான தொலைநோக்கி தான் அதை கண்டுபிடிச்சிச்சு. ஆப்ஷன் பி. யூஸிங் எ வெப்சைட் டு புவர் அவுட் ஒன்ஸ் கிரீவியன்சஸ் இஸ் கால்டு. ஒரு மனிதனின் வேதனைகளை வலைதளம் மூலம் கொட்டுவதன் முறைக்கு பேர் என்னென்னா சைபர் வெண்டிங்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இது பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து சைபர் வெண்டிங்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ. Who presented the first union budget in 1947? 1947 முதல் யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யாருன்னா ஆர்கே சண்முகம் செட்டி அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் யூனியன் பட்ஜெட்டை இது பண்ணாங்க. ஆப்ஷன் சி. Which one of the following employment scheme is the most momentous to strengthen the livelihood resources bases of rural people poor? கிராமப்புற ஏழைகளின் வாழ்வாதார ஆதாரங்களை வலுப்படுத்த எந்த வேலைவாய்ப்பு திட்டம் மிகவும் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்ரேகா தான். அதாவது மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஆப்ஷன் பி. Among the political parties of India listed below, which one of them is has an elephant as a symbol? கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிகளுள் யானை எந்த கட்சியின் சின்னமாக இருக்குதுன்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, பகுஜன் சமாஜ் கட்சி அவங்களோடது வந்து யானை சின்னம். Which river in the southern peninsula has the second largest basin covering 10% of area of Tamil Nadu? இந்தியாவில் தெற்கு தீபகற்ப பகுதிகளில் உள்ள 10% பரப்பளவை உள்ளடக்கிய இரண்டாவது பெரிய படுகையை கொண்ட நதி எதுனா கோதாவரி. டேஷ் இஸ் தி ஸ்டேட் ஃப்ளவர் ஆஃப் தமிழ்நாடு. டேஷ் தமிழ்நாட்டின் மாநில மலராக விளங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரிசா சூப்பர்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூ தான். ஆப்ஷன் டி. செங்காந்தல் மலரோட சயின்டிஃபிக் நேம் தான் அது. தி டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இன் தமிழ்நாடு ஆஸ் பர் 2011 சென்சஸ். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 550 555 பர்சன்ஸ் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டருக்கு 555 நான் 50ன்னு சொல்லிட்டேன் சாரி, 555 நபர்கள் தான். இது வந்து நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்லேயே இருக்குது. Which among that is this is defined as the forestry of the people, for the people and by the people? இதில் எந்த காடு மக்களுக்காக மற்றும் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட வனம் என்று வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சமூக காடுகள்னு சொல்லக்கூடிய சோஷியல் ஃபாரஸ்ட்ரியை தான் மக்களுக்காகவே இது பண்ண காடுன்னு சொல்லுவாங்க. சோஷியல் ஃபாரஸ்ட் சமூக காடுகள். ஆப்ஷன் பி. சம்பல் ரிவர் இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் சாம்பல் ரிவர் இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் சாம்பல் நதி யமுனா ஆற்றின் துணையாராக இருக்குது. ஆப்ஷன் பி. இதெல்லாமே செகண்ட் லெசனில் இருக்குது 10th ஸ்டாண்டர்டில். நார்த் வெஸ்ட் ஆஃப் உதய்பூர் தி ஆரவலி ஹில்ஸ் ஆர் கால்டஸ். உதய்பூரின் வடமேற்கே ஆரவலி மலைகள் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா ஜார்கா மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜார்கா ஹில்ஸ். ஆப்ஷன் ஏ. The phenotypic classification of human races have broadly divided on the basis of மனித இனங்களின் phenotype வகைப்பாடு டேஷ் அடிப்படையில் பரந்த அளவில் பிரிக்கப்பட்டிருக்குன்னா ஸ்கின்னோட கலரை பேஸ் பண்ணி தோலின் நிறத்தை பேஸ் பண்ணி. ஆப்ஷன் டி. டேஷ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் மியூசிஷியன் டு யூஸ் தி வேர்ட் ராகா. ராகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் இசைக்கலைஞர் பார்த்திங்கன்னா மதனகா அப்படிங்கிறவங்க தான். ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வைக்க வேண்டியது, ஸ்கூல் புக்கிலலாம் இருக்காது. ஹரிசேனா என்கிரேவ்ட் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் தி ஸ்டோன் பில்லர் ஆஃப். டேஷ் என்பவரின் கல் தூணில் ஹரிசேனர் கல்வெட்டை பொறித்தார்னா சமுத்திரகுப்தரை பற்றி தான். அலகாபாத் தூண் கல்வெட்டில் தான் ஹரிசேனர் இது பண்ணியிருப்பார். ஆப்ஷன் ஏ. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொறுத்துக்க. பட்டியல் 1 பட்டியல் 2 இப்போ லிஸ்ட் 1 லிஸ்ட் 2. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜியாவுதீன் பரானி அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா தாரிக்கி ஃபெரோஷாகி அப்படிங்கிறது இருந்தாங்க. அமீர் குஸ்ரு எழுந்தது மிஃப்டா ஆல் பத்து அப்படிங்கிறதையும், அல்பர்னி பார்த்திங்கன்னா தாரி கல்கிந்த் அப்படிங்கிறது எழுதினாங்க. மின்ஹா சூல் சிராஜ் அப்படிங்கிறவங்க தபாகத் இ நஸ்ரிங்கிறத எழுதினாங்க. 2341 இது ஆப்ஷன் பியில் இருக்குது. 11th standard history bookல இருக்கு. ஆப்ஷன் பி. Who was the first Maratha king in Tanjavur? Tanjavorin முதல் மராத்தி அரசன் யார்னா வெங்கோஜி. இவர் சிவாஜியோட சகோதரரா இருப்பாரு வெங்கோஜி. ஆப்ஷன் B. Which one of the following pair is not correctly matched அப்படினு சொல்லிருக்காங்க. பின்வருவனவற்றுள் தவறான பொருத்தத்தை குறிப்பிடுக. பேரரசர்கள் பிரபுக்கள் எம்பரர்ஸ் நோபல்ஸ் பார்க்க போறோம். பாபர் பாத்தீங்கன்னா தார்டிபெக், அடுத்து ஹுமாயூன் பாத்தீங்கன்னா பைரம் கான் அவரோட பிரபுக்கள் கரெக்ட். ஜஹாங்கீர் பாத்தீங்கன்னா சவாஜய் சிங், அது தப்பு. ஔரங்கசீப்க்கு ஜஸ்வந்த் சிங்றவங்க கரெக்ட். ஆப்ஷன் C மட்டும் தப்பு இருக்கு. இது வந்து இத பத்தி நமக்கு டீடைலா ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. மேபி டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கலாம். The big stupa was constructed at Bahrut in Nagaur state during the period of எந்த ஆட்சி காலத்தில் நாகோட் மாநிலத்தில் உள்ள பஹ்ரீட்டில் ஒரு பெரிய ஸ்தூபம் கட்டப்பட்டதுன்னா சுங்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுங்காஸோட ஆட்சி காலத்தில் தான். ஆப்ஷன் A. During the medieval Indian period, the term Diwan-i Aas referred to. மத்திய இந்தியாவில் Diwan-i Aas என்ற சொல் குறிப்பிடுவது என்னன்னா இராணுவத்துறை மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் தான் அப்படி சொல்லுவாங்க. ஆப்ஷன் A. Which of the following is an essential attribute of the state? பின்வருவனவற்றுள் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உங்களுக்கு இதுலேயே தெரியும். பிரியாம்பிள்லேயே ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், இறையாண்மை மிக்க அப்படின்னு தான் இருக்கும். அப்போ இறையாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய சாவரினிட்டி அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆப்ஷன் C. The separate electorate was introduced in India for the first time under. இந்தியாவில் முதல் முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா தி ஆக்ட் ஆஃப் 1909ல் வந்துச்சு இல்லையா, 1909 சட்டமில் தான் வந்துச்சு. ஆப்ஷன் A. Dash in Part 11 of the Indian Constitution deal with the administrative relation between the center and the state. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 11ல் டேஷ் மத்திய மாநில அரசுக்கு இடையேயான நிர்வாக உறவுகளை பற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 256லேருந்து 263 வந்து நிர்வாக உறவுகளை சொல்லுவாங்க. ஆப்ஷன் C. Dash was the first state to establish பஞ்சாயத் ராஜ். பஞ்சாயத் முறையை முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் எதுனா ராஜஸ்தான். ஆப்ஷன் B. Dash act as the ex officio chairman of Rajya Sabha. எந்த மாநிலங்களவையின் டேஷ் மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக செயல்படுகிறார்னா துணை குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து ராஜ்யசபாவோட எக்ஸ் ஆஃபிஷியோ சேர்மன்னு சொல்லுவாங்க, தி வைஸ் பிரசிடென்ட். ஆப்ஷன் D. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டிலே இருக்கு. வாட் டஸ் ஆர்டிகல் 351 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரெஃபர் டு? இந்திய அரசியலமைப்பின் 351வது விதி எதை குறிக்கிறதுனா இட் ஷால் பி தி டியூட்டி ஆஃப் தி யூனியன் டு ப்ரமோட் தி ஸ்ப்ரெட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ் அண்ட் ஹெரிட்டேஜ் of our composite culture. இந்தி மொழியின் பரவலை ஊக்குவிப்பது மற்றும் பல்வகையான கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தை பாதுகாத்தல் ஒன்றியத்தின் கடமையாகும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 351 டீல் பண்ணுது. Which committee was constituted to assess the profitability of public sector bank? பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு என்னன்னா நரசிம்மர் குழு வந்து அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஆப்ஷன் B. The state shall try to secure the improvement of public health is according to which of the following article? அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது கீழ்காணும் விதிகளில் எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 47 தான் பப்ளிக் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. விதி 47 ஆப்ஷன் A. நம்ம மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு 50 வந்து நல்லா படிச்சே ஆகணும். Which among the following commission recommended the recognition of Indian states at linguistic basis? Linguistic basisனா மொழி வாரியாக. கீழ்காணும் ஆணையத்தில் எது இந்திய மாநிலத்தை மொழி வாரியாக மறுசீரமைக்க பரிந்துரைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபசல் அலி கமிஷன் இருக்கு இல்லையா, ஃபசல் அலி ஆணையம் தான் கொண்டாந்தாங்க. ஆப்ஷன் A. The bank log of unemployed person during the 11th plan 2007 to 2012 was around 11வது திட்ட காலத்தில் 2007 மற்றும் 12 டேஷ் அளவு எண்ணிக்கையிலான வேலையற்றவர்களின் பின்னிணைப்பை கொண்டிருந்ததுன்னா 37 மில்லியன் வரணும். ஆப்ஷன் B. Which one of the following pair is not correctly matched? கீழ்கே கொடுக்கப்பட்டவற்றில் எவை சரியாக பொருந்தவில்லை அப்படின்னா ஸ்ட்ரைவ்னு சொல்லக்கூடியதை மினிஸ்ட்ரி ஆஃப் MSMEன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, மீடியம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரைவ், அது மட்டும் தப்பு. ஆப்ஷன் B. Dr. Y.V. Reddy was appointed the chairman of. டாக்டர் Y.V. ரெட்டி டேஷின் தலைவராக நியமிக்கப்பட்டார்னா 14th ஃபினான்ஸ் கமிஷன் 14வது நிதிக்குழு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிதிக்குழு தலைவர் வந்து திட்டக்குழு தலைவர், அதெல்லாம் நம்ம படித்து வச்சுக்கணும். ஆப்ஷன் D. Which one of the following is not the main objective of monetary policy? பின் வருவனவற்றில் எது பணவியல் கோட்பாட்டின் முக்கிய குறிக்கோள் அன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலதன கேபிட்டல் என்கரேஜ் கேபிட்டல் மார்க்கெட் மூலதன சந்தையை ஊக்குவித்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு மானிட்டரி பாலிசியில் கிடையாது. ஆப்ஷன் பி. Dash economic is completely incorporated into the principle of Karl Marx. Dash அமைப்பானது கால் மார்க்ஸின் கொள்கையை முழுவதுமாக உள்ளடக்கியதுன்னா சோஷியலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சமதர்ம பொருளாதாரம் 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஆப்ஷன் ஏ. Dash district top human development index 2017 in Tamil Nadu. தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2017 படி எந்த மாவட்டம் முதலிடம் வகிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தான். ஆப்ஷன் பி. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் முன்னாடியே. மேட்ச் தி ஃபாலோவிங் கீழ்கண்டவற்றை பொறுத்துக. லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 தொகுப்பு 1 தொகுப்பு 2. இப்போ க்ரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி அப்படிங்கிறது ஃபுட் கிராப்ஸ் உணவு பயிர்களுக்காக, ஒயிட் ரெவல்யூஷன் வெண்மை புரட்சி அப்படிங்கிறது மில்க் பாலுக்காக, ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னா நீல புரட்சி ஃபிஷ் ப்ரொடக்ஷன் மீன் உற்பத்திக்காகவும், எல்லோ ரெவல்யூஷன் மஞ்சள் புரட்சி பார்த்திங்கன்னா ஆயில் சீட்ஸ் எண்ணெய் வித்துக்கள் 3412 வரணும். இது ஆப்ஷன் பி. இதை பற்றியும் நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபியில் டீட்டெயிலாக இருக்குது. ஓகேவா ஃபேமிலி? இதோட இந்த கொஸ்டினில் இருக்க ஜென்ரல் ஸ்டடீஸ் முடிஞ்சிட்டு. தேங்க்யூ.